அண்ணா வணக்கம். சொல்லுங்க அண்ணா. வணக்கம் வணக்கம். நான் நாஞ்சில் கோலப்பன், கன்னியாகுமரியிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கண்ணா. அண்ணா என்னன்னா, எப்படி எப்படி கட்சி நிலவரம் இப்படி போகுது, அண்ணெல்லாம் நீங்களே எப்படி பேசுறீங்களண்ணே? என்னண்ணே கட்சி நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுலண்ணே. தலைவர் காலத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம். தொண்டர்களை யாருமே பார்க்கலையாண்ணே, எல்லாமே தலைவர்களை தானே பாக்குறாங்க. அதுதான் இந்த கோடீஸ்வரனுக்கு கையில கட்சி, அந்த கோடீஸ்வரன் கையில கட்சியான போகுது. அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கவே இல்லைண்ணே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ உங்க இந்த வியூக டிவியில பார்த்தேன், இந்த நியூஸ் செவன்ல நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க. அப்படியே இந்த கட்சி சேருமா சேராதா, இல்லைன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகுது. ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாதுன்னா புரிஞ்சு போன மாதிரி ஆகி போகுது இல்லண்ணே. ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா, தொண்டர்கள்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க, தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க. அவங்க அவங்க பணத்தை பாதுகாப்பு வெளியே புடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க போட்டி போட்டுக்கிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா, நான் 100% உண்மையான விஷயத்த சொன்னீங்கண்ணே. தங்கமணியும் இப்ப வந்து முக ஸ்டாலின கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி அது வேற ஆயிட்டா? இப்ப தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரும் ஸ்டாலின் ஓடுறாரு. அந்த பெட்ரோல் பங்கு வாங்கிருக்காருன்னு, அந்த பெட்ரோல் பங்கு எக்ஸ்போர்ட்ல ஒரு மாசத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. துரைமுருகனை புடிச்சு வாங்கிட்டாரு கே பி முனுசாமி. பாத்தீங்களா, துரைமுருகன் தான் அந்த மந்திரி. அதனால அவரும் இப்ப வந்து அவங்க திட்டுறத ஆரம்பிச்சு நிறுத்திட்டாரு. பாருங்க, கொள்ளையடிச்சு கோடீஸ்வரனா பணத்தை பாதுகாக்கிறதுக்கு. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொன்னான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.